Hi friends, welcome to Lula Kitchen. இன்றைக்கு ஆரோக்கியமான பாரம்பரியமிக்க சிகப்பரிசியில சக்கரப்பொங்கல் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். சிகப்பரிசியில அதிகமான சக்தி நிறைந்திருக்கின்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நார்ச்சத்து அதிக உடையது, விட்டமின் B6, கால்சியம், அயன் அதிகமா இதுல இருப்பதனால அதிக சத்து உடையது. இந்த சிகப்பரிசி பாலிஷ் செய்யப்படாத ஒரு அரிசி. இது சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். 8 ல இருந்து 10 மணி நேரம் இது ஊற வைக்கணும். அதனால இது 1 கப் நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த சிகப்பரிசில அதிக நார் சத்து இருப்பதால் புற்றுநோய் கூட வராதபடி இது தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி. இந்த சிகப்பரிசி நல்ல செரிமானம் ஆகக்கூடியது. எந்த கப்ல சிகப்பரிசி எடுத்தோமோ அதே கப்ல பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்து இதல கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன், 1/2 கப் பாசிப்பருப்பு. அதனால 5 கப் தண்ணி இதல நான் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா 2 கப் பால் சேர்த்து மீதி இருக்கிற 3 கப் தண்ணி நீங்க சேர்த்துக்கலாம். இந்த அரிசி வேகறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால வேணும்னா நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இதல விட்டுக்கலாம். 5 ல இருந்து 6 வரைக்கும் குக்கர்ல விசில் வரட்டும். இப்போ புதினா சட்னிக்கு தயார் பண்ணலாம். மல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் நல்லா இப்படி கழுவிக்கலாம். நாம மார்க்கெட்ல வாங்கக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் கீர வகைகளையும் நல்ல மஞ்சள் தூள் கல்லுப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா அப்படி அலசிரணும். எந்த ஒரு கிருமியும் வந்து நம்மளுடைய உணவுல வந்து நம்மை பாதிக்காது. பொங்கல் வேகற டைம்ல புதினா சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் புளி, கடாயில நல்லா வறுத்துட்டு மிக்சியில இருக்கிற மல்லி புதினா இலைகளோட இதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவு இஞ்சி, 1 கைப்பிடி தேங்காய் துருவல், இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில இப்ப அரைச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சிகப்பரிசி சக்கரப்பொங்கலோட தேங்காய் சட்னி, மல்லி புதினா சட்னி, சூடான இட்லியும் பிரேக்ஃபாஸ்டுக்கு தயார் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு சட்னியுமே இப்ப நம்ம நல்லா தாளிச்சுக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதே போல கொத்தமல்லி சட்னியும் வெங்காயம் இல்லாமல் நம்ம தாளிச்சு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு துளர்ந்த திராட்சையும் முந்திரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்முடைய தலைமுடி, நகம், தோல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சிகப்பரிசி உதவுது. குக்கர் நல்லா 5 விசில் வந்தாச்சு. விட்டமின் இ இதுல நிறைய இருக்கு. ஒபிசிட்டி, உடல் எடை பருமனை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சிகப்பரிசில அதிக அளவுல இருக்கு. ரத்தத்துல இருக்கிற கொழுப்பு சத்தையும் இது குறைக்கக்கூடியதா இருக்கு. காரைக்குடி செட்டிநாட்டு உணவு வகைகள்ல இந்த சிகப்பரிசிய அதிகமா சேர்த்துப்பாங்க. இந்த சிகப்பரிசில பணியாரம், புட்டு, தோசைன்னு நம்ம தயாரிக்கலாம். ஆரோக்கியமும் சத்தும் நிறைந்தது. இது நம்ம உணவுல அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். நம்முடைய முன்னோர்கள் சிகப்பரிசிய உணவுல சேர்த்துக்கிட்டதுனால ஆரோக்கியமா இருந்தாங்க. உடல்ல சக்கரை அளவு அதிக உடையவர்கள் வெள்ளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த பொங்கலை சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவுகளை நாம சாப்பிட்டு நோய்கள் இருந்து நம்ம காத்துக்கொள்ளலாம். இந்த சேனலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.